பிரதமர் மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிதின் கட்கரி, நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் ஆகியோர் கடந்த ஆட்சியில் வகித்து வந்த துறைகளே ஒதுக்கப்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி பணியாளர் நலம், அணுசக்தி, விண்வெளி மற்றும் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்படாத துறைகளை தன் வசம் வைத்துள்ளார். ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு, அமித்ஷா உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை, நிதின் கட்கரி சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்களாக மீண்டும் தொடர்கிறார்கள். மத்திய அமைச்சரவையில் புதிதாக சேர்ந்துள்ள பிஜேபி தலைவர் ஜே பி நட்டாவிற்கு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம், ரசாயனம் மற்றும் உரத்துறையும், மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானுக்கு வேளாண்மை, ஊரக வளர்ச்சியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. நிர்மலா சீதாராமன் நிதித்துறை அமைச்சராகவும் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் நீடிக்கிறார்கள். மனோகர்லால் கட்டாருக்கு வீட்டு வசதி, நகர்ப்புற விவகாரம், மின்துறை வழங்கப்பட்டுள்ளது. கர்நாடக முன்னாள் முதலமைச்சரும் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் தலைவருமான எச் டி குமாரசாமிக்கு கனரக தொழில் உருக்குத்துறை அளிக்கப்பட்டுள்ளது. பியூஷ் கோயல் வணிகம் மற்றும் தொழில்துறை, தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார். பீகார் முன்னாள் முதலமைச்சர் ஜித்தன் ராம் மஞ்சிக்கு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறையும், ஐக்கிய ஜனதாதளம் கட்சியைச் சேர்ந்த ராஜீவ் ரஞ்சன் சிங்கிற்கு பஞ்சாயத்து ராஜ், மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, பால்வளத்துறையும் வழங்கப்பட்டுள்ளது. சர்பானந்த சோனாவால் துறைமுகங்கள், கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து, வீரேந்திரகுமார் சமூக நலம் மற்றும் அதிகாரமளித்தல் ஒதுக்கப்பட்டுள்ளது. சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த ராம்மோகன் நாயுடுவுக்கு சிவில் விமான போக்குவரத்து துறை அளிக்கப்பட்டுள்ளது. பிரகலாத் ஜோஷிக்கு நுகர்வோர் விவகாரம், உணவு மற்றும் பொது விநியோகத்துறையும், ஜுயல் ஓரமிற்கு பழங்குடியினர் நலத்துறையும், கிரிராஜ் சிங்கிற்கு ஜவுளித்துறையும் வழங்கப்பட்டுள்ளது. அஸ்வினி வைஷ்ணவிற்கு அவர் ஏற்கனவே வகித்து வந்த ரயில்வே துறையுடன் தகவல் ஒளிபரப்பு மற்றும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் துறைகளும் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜோதிராதித்ய சிந்தியா தொலைத்தொடர்பு, பூபேந்திர யாதவ் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் கால்நடை, கஜேந்திர சிங் ஷெகாவத் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா, அன்னபூர்ணா தேவி பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலம், கிரண் ரிஜிஜு நாடாளுமன்ற விவகாரம் மற்றும் சிறுபான்மையினர் நலன், ஹர்தீப் சிங் பூரி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு, மன்சுக் மாண்டவியா தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை, கிஷன் ரெட்டி நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவர் சிராக் பாஸ்வானுக்கு உணவு பதப்படுத்துதல் துறையும், சி ஆர் பாட்டீலுக்கு நீர்வளத்துறையும் வழங்கப்பட்டிருக்கிறது. தனி பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர்களை பொறுத்தவரை ஜிதேந்திர சிங்கிற்கு அறிவியல் தொழில்நுட்பம், பிரதமர் அலுவலகம், பணியாளர் நலன், அணுசக்தி, விண்வெளி, அர்ஜுன் ராம் மேக்வாலுக்கு சட்டம் மற்றும் நீதித்துறை, நாடாளுமன்ற விவகாரம், பிரதாப் ராவ் யாதவ் ஆயுஷ், சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன், ஜெயந்த் சௌத்ரி திறன் மேம்பாடு மற்றும் கல்வித்துறை அளிக்கப்பட்டுள்ளது. இணையமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகனுக்கு தகவல் ஒளிபரப்பு, நாடாளுமன்ற விவகாரத்துறையும், கேரளாவில் முதன்முறையாக பிஜேபி எம்பியாக வெற்றி பெற்ற மலையாள நடிகர் சுரேஷ் கோபிக்கு பெட்ரோலியம், இயற்கை வாயு, சுற்றுலாத்துறையும் வழங்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.